தமிழ்நாடு கிங் பாக்ஸிங் சங்கத்திற்கான தேர்தல் மதுரவாயிலில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவராக தேவதாஸ் ஒரு மனதாக பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்ட நிலையில் பயிற்சி பாக்ஸிங் போட்டிகளும் நடைபெற்றது. வரும் 29ஆம் தேதி இந்தியா, இலங்கை, நேபாள் ஆகிய நாடுகள் பங்கேற்கும் முத்தரப்பு சர்வதேச கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டி சென்னையில் நடைபெறுகிறது. இதில் சர்வதேச வீரர்கள் பங்கேற்கின்றனர். இதில் இந்திய வீரர் பாலி சதீஷ்வர் நேபாள நாட்டு வீரரை எதிர்கொள்ள உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே சூறாவளி காற்றுடன் பெய்த பலத்த கனமழையால் பழமையான ஆலமரம் வேரோடு சாய்ந்து விழுந்தது. கழுப்பெரும்பாக்கம் கிராமத்தில் உள்ள பஞ்சாயத்து அலுவலகம் அருகே 200 ஆண்டுகள் பழமையான ஆலமரம் இருந்தது. இந்நிலையில் அப்பகுதியில் இடி மற்றும் சூறாவளி காற்றுடன் பெய்த பலத்த மழையால் ஆலமரம் வேரோடு சாய்ந்து விழுந்தது. இதுகுறித்து அறிந்த கிராம மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து பொக்லின் இயந்திரம் மூலம் ஆலமரம் அகற்றப்பட்டது. சிவகங்கையில் கோதுமை மூட்டைகளுடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி திடீரென தீப்பிடித்து இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்குடியில் உள்ள தமிழ்நாடு அரசு உணவு விநியோக நிறுவன கிடங்கில் இருந்து கோதுமை மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று சிவகங்கை கிடங்கிற்கு வந்துள்ளது. அப்போது லாரி திடீரென தீப்பிடித்து எறிவதைக் கண்ட கிடங்கு பொறுப்பாளர்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்தனர். இதில் லாரியின் முன்பக்கம் மற்றும் 30க்கும் மேற்பட்ட கோதுமை மூட்டைகள் எரிந்து சேதமானது. இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே இல்லம் தேடி கல்வி திட்டம் குறித்து ஐஏஎஸ் பயிற்சி குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். மேவலூர் குப்பம் ஊராட்சியில் உள்ள துவக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் இல்லம் தேடி கல்வி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனை 19 பேர் கொண்ட ஐஏஎஸ் பயிற்சி குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர். முன்னதாக பயிற்சி குழுவினருக்கு ஊர் மக்கள் பலரும் பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திமுக ஆட்சிக்கு வந்து ஓராண்டு நிறைவடைந்தும் எதுவும் நடக்கவில்லை என்பதால் அதற்கு 0 மதிப்பெண் கொடுக்கலாம் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். நில அபகரிப்பு வழக்கில் சென்னை மாநகர காவல் ஆணையரகத்தில் ஆஜராகிய பின் செய்தியாளரிடம் பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் இருந்தது பொற்கால ஆட்சி எனவும் திமுக ஆட்சி ஒரு கற்கால ஆட்சி எனவும் குற்றம் சாட்டினார். பேருந்தில் சென்றால் நடத்துனருக்கு பாதுகாப்பு இல்லை என்ற அவர், திமுக கட்சியை சேர்ந்தவர்களுக்கே இங்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அதிமுக அரசு கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் நிறுத்துவதே திராவிட மாடல் எனவும் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். சென்னை கொடுங்கியூரில் மளிகை கடையின் பூட்டை உடைத்து பணம் மற்றும் மளிகைப் பொருட்களை திருடிச் சென்ற மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். கொடுங்கியூரைச் சேர்ந்த செல்வி என்பவர் எருக்கஞ்சேரி அன்னை அஞ்சுக நகர் பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவர் வழக்கம் போல் கடையை திறக்க சென்றபோது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு கடையில் இருந்த 6000 ரூபாய் மற்றும் 5000 ரூபாய் மதிப்பு உள்ள மளிகைப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து இவர் அளித்த புகாரின் பேரில் அங்கு சென்ற போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மூலச்சல் அருகே நடைபெற்ற பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் மன்ற உறுப்பினர்களிடையே விளவூர் பகுதியில் பேரூராட்சி மன்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் தீர்மானங்களை நிறைவேற்ற 4வது வார்டு உறுப்பினர் பிரீத் சிங் மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அப்போது இதனை 8வது வார்டு உறுப்பினர் ஜூட் பெர்க்லின் தட்டி கேட்டதால் இவருக்கு இடையே தகராறு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதில் காயமடைந்த 8வது வார்டு உறுப்பினர் ஜூட் பெர்லின் தக்கலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். இதனைத் தொடர்ந்து இவர் 4வது வார்டு உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக முதல்வர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோருக்கு கோரிக்கை மனு அளிப்பியுள்ளார்.
ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே வனப்பேச்சி அம்மன் கோவில் திருவிழாவையொட்டி மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. தனியின் கூட்டம் கிராமத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் பெரிய மாட்டு வண்டிகளுக்கு 10 கிலோமீட்டர் தூரமும் சின்ன மாட்டு வண்டிகளுக்கு 6 கிலோமீட்டர் தூரமும் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குறிப்பிட்ட இலக்கை குறிப்பிட்ட நேரத்தில் அடைந்த மாடுகளுக்கு சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு மற்றும் நிறைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. இரு பிரிவுகளாக நடத்தப்பட்ட இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 28 ஜோடி மாடுகள் பங்கேற்றன.